வெல்கம் பேக் ஆச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியலாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆர்த்திகா அவங்களுடைய ஒரு க்யூட்டான ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போதைக்கு சீரியலில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தீபா வந்துட்டு அவங்க கழுத்தில் இருக்க தாலியை வந்து கழட்டி வைக்கிறாங்க, நாச்சியார் ஒசர் பிழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது தீபாவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க கழுத்தில் தாலி இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் எப்படி வந்து தாலி ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஷூட் வந்து கண்டிப்பாக போகும். ஸோ அதுக்கான ஒரு பிக்சரை தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்க கழுத்தில் தாலி வந்து மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நாச்சியார் எப்படி உயிர் பிழைக்க போகிறாங்க, உயிர் பிழைச்சி வந்து எப்படி வந்து கார்த்திக் தீபாவுடைய அடுத்த மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம தீபா வந்து தாலி கழட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க, இந்த நாச்சியாரை எந்த டைமில் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாச்சியாரும் செத்த மாதிரி இருக்கும், தீபாவும் அவங்க இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தீபா குற்ற உணர்ச்சியோட இந்த தாலியை எப்போவுமே அவங்க கழுத்தில் போட்டுக்க மாட்டான், இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நமக்கு தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லி இப்படி கேவலமாக யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ எப்படியெல்லாம் கதை காலங்களை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி தீபாவுடைய இந்த குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.